இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க. மேஷ ராசி என்பவர்களுக்கு ரொம்ப ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னு சில எண்ணங்கள் இருக்கும். பேசும்போது கவனம் என்பது தேவைன்னு வாங்க. பரணி கிருத்திய நட்சத்திரத்துக்கு சட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம், வார்த்தையை எடுக்க முடியாது. இன்றைய தினத்துல பார்த்துட்டு ஏதாவது பொருட்கள் வரவு உண்டு, அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமும் திருப்தியும் படுவேன். பண விஷயத்துல கவனம் என்பது தேவை. வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் உண்டு. இன்னைக்கு கையெழுத்து போடுறது இரவு நேர பிரயாணத்தை பரணி கிருத்திய நட்சத்திரம் தவிர்த்துக்கிறது நல்லது. அப்பப்போ சில பேருக்கு உடல் உபாதைகள் இருக்கும், ஒத்த தலைவலி, சில நேரம் பார்த்துட்டேன்னா கை கால் வழிகள் இருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஒரு காரியத்தை பண்ணோம்னா நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று, என பல வர்ணனிடம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, நிறைய காரியங்கள்ல வெற்றி தோல்வி அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வெற்றி தோல்வி அதை பார்த்து பார்த்து ஒரு சில காரியத்தை பண்ணுவேன், பேலன்ஸ்டா மனசை வச்சுக்கோங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகள், நல்லா இன்டர்வியூ அட்டன் பண்றவாளுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் எனக்கு இது கிடைக்கல விட்டுருங்க, அடுத்தது இன்னும் நல்ல காரியங்கள் நடக்கும். சேல்ஸ்ல இருந்துட்டு இருக்கிறவங்க, காலேஜில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க, ஹெச்ஓடியா இருந்துருக்கவங்க, பிரின்சிபலா இருந்துருக்கவங்க, நல்ல பொறுப்புல இருந்துட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுன ராசி நேயர்களே, அப்பப்போ ஒரு சில காரியங்கள்ல பாத்துட்டேன்னா பயம் இருக்கும், தெளிவு இருக்கும். தெளிவு இருக்கிற காரியத்தை சட்டுன்னு பண்ணுங்க, பயம் இருக்கிற காரியத்தை அப்புறம் தள்ளி போடுங்க. ஏன்னா தெளிவா இருக்கும்போது அந்த காரியத்தை ரொம்ப அழகா உங்களுக்கு ஜெயமாகும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. தாயாருடைய ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. ஒரு சில நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பெருமாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, பெருமையான நாள். பல காரியங்கள் பண்றதுல நம்ம ரொம்ப உத்வேகமா இருப்போம், அந்த மாதிரி காரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். பதவி பெயர் புகழ் எதிர்பார்க்கிறவாளுக்கு நிச்சயம் அந்த காரியங்கள் நடக்கும். சினிமா துறையில இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு வாய்ப்புகள் தேடுறவாளுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். ஒரு சில தடங்கல்களை அதை தாண்டி போயிடுவீங்க. அதே சமயத்துல ஒரு சில விஷயத்துக்காக பணத்தை செலவு பண்ணிட்டு அச்சுச்சோ செலவு பண்ணிட்டோமே செலவு பண்ணிட்டோமேங்கிற நினைப்புகள் வரும். அதாவது பொருளை வாங்கினது பெசாம இதுக்கு வீடு வாங்கிக்கலாமே, இதை வாங்கினதுக்கு அது வாங்கிக்கலாமேங்கிற மனம் தள்ளாட்டங்கள் இருக்கும். இருப்பினும் பரவாயில்ல, சில கடன் பிரச்சனைகள் இதை பத்தி சிந்திப்பீங்க, கவலைப்படாதீங்க, நிச்சயம் அந்த காரியம் வெற்றியாகும். கடகராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு கடகராசி என்பர்களே. சிம்மராசி நேயர்களே, நாட்கள்லாம் உங்களுக்கு நன்னாதான் இருக்கு, ஆனால் அலைச்சல்கள் ஜாஸ்தியா இருக்கும். இங்க போறது அங்க போறது அதாக்கும் இதாக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். வீடு வீடு சம்பந்தமான விஷயத்தை பத்தி, பணம் பணம் சம்பந்தமான விஷயத்தை பத்தி, சொத்து குழந்தைகளுக்காக என்ன சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தை பத்தி மனசுல தோணும். வேலை வாய்ப்பு மாத்திட்டீங்களா பரவாயில்ல, இதுல இருந்து நல்ல முன்னேறுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க. தோல்வி வெற்றி அப்படிங்கிறது எல்லா மனுஷனுக்கும் சகஜங்க, அதை தாண்டி வந்துருவீங்க. தெய்வ பக்தியில நம்பிக்கை வைங்க, நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றி ஆகும். இன்று இந்த காரியம் நடக்கல, நாளைக்கு நிச்சயமா நடந்துடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, சார் 100% ஒரு காரியம் முடியறது, 90% நிக்கிறது, 10% நடக்கிறது கிடையாது, என்னமோ தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா. அந்த 10% நீங்க உங்களை நம்ம மத்தவாட்ட டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான். அந்த டிபெண்ட் பண்ணி இருக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கேட்டுத்தான் ஆகணும்னு சொல்லுவா. அதனால நீங்களே பல முயற்சிகள் எடுத்தல்னா நிச்சயம் அந்த காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் மன நிம்மதியும் வெற்றியும் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது, உழவார பணி பண்றது, கோவில் கும்பாபிஷேகத்துக்காக விக்கிரம் கொடுக்கறது, இந்த மாதிரி நல்ல விஷயத்தை பத்தி இன்றைய தினத்துல சிந்திப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடுங்க. துளாராசி அன்பர்களே, நிறைய விஷயங்கள்ல வைராக்கியம் இருக்கும், கோபம் இருக்கும், என்னடா இப்படி பண்றது எப்படி ஆகுறது அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும், கவலையே படாதீங்க. நல்ல நேரம், எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுங்க, நிச்சயமா அந்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. பண வரவுகள் கூடி வரும். துளாராசி என்பர்களுக்கு வெளிநாடு வெளியூர் பிரயாணத்தை பத்தி சிந்திக்கிறது, இடம் விட்டு இடம் மாற்றம், மைக்ரேட் ஆகிறது, அதே மாதிரி இந்த ஊருக்கே வர்றது, இது போன்ற விஷயங்கள்ல இன்னைக்கு பேச்சுவார்த்தைகள் நடக்கும். குடும்பத்தை பற்றியும் குடும்பத்துக்குண்டான பண விஷயத்தை பத்தியும் சிந்திப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களே. விருச்சிக ராசி நேயர்களே, ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது அதுல யோகம்,
அதுல வெற்றி இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருந்துட்டு இருக்கு. அதிர்ஷ்டம்பா, அவன் முன்னேறிட்டான்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்துட்டு இருக்க ஆளுக்கு இன்னைக்கு நல்ல செய்திகள் உண்டு. குழப்பம் மட்டும் ஆகாம இருந்தா எல்லா காரியத்திலையும் வெற்றி, தெளிவான சிந்தனைகள் மன திருப்தியை தரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லா காரியங்கள்லயும் ரொம்ப தெளிவான யோசனைகள் நிச்சயம் லாபத்தை கொடுக்கும். காலையில விட மத்தியானத்துக்கு மேல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணவா, வேலை வாய்ப்புல இருந்து தொழில், தொழிலை பெரிதாகிறதுக்குள்ளான முயற்சி, அரசியல் இருக்கிறவங்களுக்கு அதே போன்ற சில விஷயத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. அன்பர்களே, தனுராசி அன்பர்களே, பல கட்டத்துல பல விதமான சோதனைகள் நம்ம தேடி வரும், அதையும் தாண்டி ஜெயிப்பீங்க. சில விஷயங்கள் இவா சொல்றா அவா சொல்றான்னு எல்லாத்தையும் நம்பாதீங்க. ரொம்ப ஆழ்ந்து அதை பத்தி சப்ஜெக்டை படிச்சு ரீட் பண்ணி அதுக்கப்புறம் அதுல நீங்க முயற்சி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். பொருளாதார நிபுணரா இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயம் கேட்டரிங் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில பிரயாணங்கள், திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். முக்கியமான பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்ளுங்க, மற்றவங்க கிட்ட கொடுக்காதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமா சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன், மற்றவா பண்றதுல எந்த காரியத்திலையும் உங்களுக்கு ஒரு சந்தோஷங்கள் கொடுக்காது. நீங்களே இருந்து அந்த விஷயத்தை செய்தால் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் திருப்தியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன தொழில் பண்ணிட்டு இருக்கவா, அதாவது சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு வெற்றிகள் கூடி வரும். அந்த தொழிலை பெருக்கிறதுக்குள்ளான அற்புதமான வாய்ப்புகள் இருக்கும். கார்பரேட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கவாளுக்கு நிறைய பதவி உயர்வும் முன்னேற்றமும் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. நண்பர்கள் மூலமா சில காரியத்தை சாதிப்பல், இருப்பினும் அதுல ஒவ்வொரு விஷயத்தை இதுல தப்பு சரி எதுன்னு கண்டுபிடிச்சுட்டே இருப்பீங்க. மகரராசி என்பர்களுக்கு வியாபார அனுகூல்யமாகும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கோம், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம், கடை வச்சுருக்கோம், ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கோம், ஸ்டேஷனரி வச்சுருக்கவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. பெரிய பெரிய பிசினஸ்ல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கவாளுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, நரசிங்கர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி அன்பர்களே, நிறைய காரியங்கள்ல ஒரு சில விஷயங்கள்ல வெற்றி பெறும்னு சொல்லுவா. நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. தொழில் ரீதியான வெற்றி, வேலை ரீதியான வெற்றி இருக்கும். சில நபர்கள் சில விஷயங்கள்ல திருஷ்டிப்படும், அந்த திருஷ்டி எல்லாம் தாண்டி ஜெயிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு திருஷ்டி படும் போது கவனமா இருக்கும். அதனால பெரியவங்க சொல்லுவாங்க, டெய்லி திருஷ்டி சுத்தி போட்டுக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. இன்றைய தினத்துல பார்த்துட்டே அப்படின்னு சொன்னா, வியாபார நோக்கத்தோட சில பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வருவீங்க. சில நேரங்கள்லாம் பார்த்துட்டு எல்லாம் உங்களை பத்தி நீங்களே சிந்திப்பீங்க, பாப்பா இப்படி இருந்தா இப்ப இப்படி இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற சில பிரச்சனைகள் தான் மனசுல தாங்க முடியாது, வெளியில இருக்கிற பிரச்சனை ஈஸியா எடுத்துக்க முடியும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பர்களே, நன்மை புரியக்கூடிய நல்ல நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருக்கு. அதான் பார்த்து பார்த்து செயல்படுத்து, மற்றவ அவங்களை பார்த்து கத்துப்பான். பா, நாலஞ்சு நாள் அந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னு சந்தோஷப்படுவேன், நிறைய பொருட்கள் வாங்கிப்பேன், அதை சேமித்து வைப்பேன், சந்தோஷப்படுவேன். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தெளிவான சிந்தனை மனசுல ஒரு வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். விடாத உழைப்பு லாபத்தை தரக்கூடியதா இருக்கும். சில நேரம் அதை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருப்பேன். நிச்சயம் அந்த காரியங்கள், அன்னதானம், அதே மாதிரி யாரையாவது உதவிக்கு கேட்ட அந்த உதவி, அந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு லாபங்கள் உண்டு. பணவரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். சில விடாத உழைப்பு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் கோவித்து கொண்டவா உங்ககிட்ட திருப்பி அன்பா பேசுவா. நம்ம கிட்ட சொல்லாத இதை பண்ணிவிட்டா, அதை பண்ணிவிட்டா, இப்படி பண்ணிவிட்டான்னு சில பேர் சொல்லுவா. கொஞ்ச நேரத்துல அது மாறிடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை நன்றி.